ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் க்ரீன்லைன் நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூவாக இருக்கிற ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்று வந்து பார்க்கலாங்க. இது கலெக்ஷன் மட்டுமே வந்து ஒரு 30-35 கலெக்ஷன் வந்து வெரைட்டி, அந்த அளவுக்கு வந்து வெரைட்டி வந்து நம்ம இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். பிளான்ஸ் எல்லாமே புஷ் டைப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ தான் வந்து நம்ம நர்சரிக்கு வந்து நியூவாக வந்து நிறைய கலெக்ஷன் வந்துருக்குங்க. நம்ம எவ்வளோ கலெக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்கோன்றது வீடியோ எண்டில் வந்து நம்ம காட்டலாம். எவ்வளோ பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோன்றது ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாங்க. இது ஒரு சிங்கிள் பெட்டல், பார்க்குறதுக்கு வந்து சின்ன சின்ன பூ, நிறைய விதமான பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து நல்ல புஷ் டைப்பாக வளரக்கூடியது. இது வந்து அப்படியே பாட்டில் 8-inch பாட்டிலே நம்ம டேரெக்டாக மாற்றணுங்களா, இல்லைனா 10-inch பாட்டுக்கு வந்து டேரெக்டாக மாற்றும் போது பிளான்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வரும், புஷ் டைப்பாக வளரும், சீக்கிரமாக வளரக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது, டக்குன்னு வளரும். பூவோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். இது ஒரு சிங்கிள் பெட்டல்னு வந்து சொல்லுவாங்க. பிங்க் கலர், இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் பட்டன் ரோஸு, பார்க்குறதுக்கு வந்து தாஜ்மஹால் ரெட் ரோஸ் மாதிரியே வந்து தெரியும். இருந்தாலும் வந்து பட்டன்ஸ் வெரைட்டி, ஒயிட் பட்டன் பார்த்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி வெரைட்டியில் தான் இது ஒயிட் ரெட் பட்டன் ரோஸு. இது நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, நல்ல புஷ் டைப்பாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இது 6-inch பாட்லேயும் இருக்குது அல்லது 5kg பேக்லேயும் வந்து இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டபுள் டிலைட் மாதிரி வந்து நினச்சிட்டு வந்து கேட்பாங்க. இதோட ஒரிஜினல் பேர் வந்து கல்கட்டா 300 அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக முள் இருக்கும், ஃப்ளவர் வந்து ஒரு டைம் வந்து கொடுத்துச்சுன்னா நல்ல கை அகலம் வந்து வருங்க. ஒரு ஃப்ளவரே நல்ல பெரிய சைஸாக வரக்கூடிய இது. நம்ம குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம், இது வந்து எனக்கு மதர் பிளான்ட்டாக வேணும் அப்படின்னா 8-inch பாட்டில் நல்ல புஷ் டைப்பாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பிளான்ட்லேயே 8-inch பாட்டிலே கண்டிப்பாக எப்படின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டுக்கு மேலே வந்து இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு புஷ் டைப்பாக வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி பிங்க் வெரைட்டி, ரொம்ப முள், கிரிக்கிரி வெரைட்டின்னு எடுத்திங்கன்னாவே நிறைய விதமான முள் வந்து இருக்கும். அதுலேயும் இதுவும் ஒன்று தான். நம்ம காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம், ஆடி ஆஃபரை வந்து அது வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வேணுன்றோம், கண்டிப்பாக அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்போம். அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணுறேங்க, என்னென்ன பிளான்ஸ்ன்றதை அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலியந்தா ரெட் ரோஸு, இது வந்து பார்க்குறதுக்கு வந்து மினியேச்சர் வெரைட்டி தான், பட் இருந்தாலும் வந்து செடி ரப்பா பூ கொடுக்குற இதாக இருக்கும். நல்ல ஒரு செடி வந்து வளர்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் 8-inch பாட்டில் நிறைய விதமான கலெக்ஷனில் கண்டிப்பாக பாலியந்த ரெட்டு நிறைய மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. கேரளக்காரங்களாம் அதிகமாக வாங்குகிற ரோஸில் பார்த்திங்கன்னா பாலியந்த ரெட்டு, ஏன்னா அதிகமாக பூ கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் லைன், சில்வர் லைன் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து பிங்க்கு சேர்ந்த மாதிரி ஃப்ளவர் அதிகமாக கொடுக்குறோம். இதுவும் ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான், பட் இருந்தாலும் பிளான்ட் வந்து நல்லா புஷ் டைப்பாக வளரக்கூடிய அந்த வெரைட்டியை வந்து சார்ந்தது. ஒரே ஃப்ளவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பட்ஸ் வந்து இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு கொடி ரோஸ் கேஷ்கெட் மாதிரியே வந்து இருக்கும். பிங்க்கு ரெட் கேஷ்கெட்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் க்ரீப்பர் ரோஸு, இந்த ரோஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து 5kg பேக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது நிறைய முள் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப இது ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரியே வந்து இருக்கும், 5-star மாதிரியே இருக்கும். முள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குங்க இந்த பிளான்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மர் சினோ பிங்க்கு, இந்த வெரைட்டியில் பார்த்திங்கன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சம்மர் சினோ பிங்க்கு, ஒயிட்டு, சம்மர் சினோ க்ரீப்பரு, அதுக்கப்புறம் வந்து லைட் பிங்க்கு, இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம், நம்மளோட நர்சரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, பிளான்ஸ் எல்லாமே எல்லாம் எவ்வளோ இருக்குன்றதை காட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர் ரோஸுங்க, நம்ம 3 டைகர் ரோஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பிளாக் டைகரு, ஒயிட் டைகரு, எல்லோ டைகரு, மூணுமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நல்ல புஷ் டைப்பாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஒயிட் டைகர் வந்து கேட்லாக்கில் வந்து நாட் அவைலபிளாக இருந்துச்சு, பட் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, புஷ் டைப்பாக இருக்குது. இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். நம்ம அது அப்புறம் பார்க்கலாம், இதோட ஒயிட் டைகர் ஃப்ளவர் எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு தாமரை அளவு வந்து இருக்குங்க, தாமரை சைஸில் வந்து இருக்கும் இந்த ரோஸ் வந்து. ரெட் ரோஸு சீக்கிரமாக ஹைட்டாக வளரக்கூடிய இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து தான் ஃப்ளவர் வந்து கொடுக்கும். திக்னஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ளவர் வந்து ஒரு 5-6 டேஸ்க்கு அளவுக்கு வந்து இருக்குங்க. இப்போ பார்க்குறது தான் வந்து நம்ம
ஒயிட் டைகர் வந்து ஃப்ளவர் வந்து பூத்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்றத பார்க்குறேங்க. இதுதான் அவ்வளோ வந்து ஒரு கை அகலத்துக்கு மேலே வந்து ஃப்ளவரே வந்து இருக்குது. இது வந்து நம்ம 14-inch பாட்டில் 451 வந்து சேல் பண்ணியிருந்தோம், பட் இப்போதைக்கு வந்து 5 kg பேக்கில் 120 rupees வந்து வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அவலாஞ்சி ரோஸுன்றது மாதிரி நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, பட் இது அவலாஞ்சில் இது ஒரு பேர் வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் பேர் வந்து கண்டிப்பாக தெரியல, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். இது வந்து பூ வந்து நல்லா தாங்கி இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து பூ இல்லை. இதே வந்து 3 days மேலே ஆகும் பூத்து, எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள், சூரியகாந்தி அளவு மாதிரி வந்து இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை க்ரீப்பர் ரோஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. முள் தான் ரொம்ப க்ரீப்பர் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தாக வந்து ஃப்ளவர் கொடுக்கறது தான். இது நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளவர் வந்து ரொம்ப 2 days மேலே வந்து தாங்காது, ஃப்ளவர் வந்து எல்லாமே கொட்டிடும். இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகாக இருக்கும், க்ரீப்பர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ டைகர் ரோஸ், முன்னே பார்த்தது வந்து ஒயிட் டைகரு, எல்லோ டைகர் ரோஸு நம்மக்கிட்ட 5 kg பேக்கில் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பாட்டில் 8-inch பாட்டில் கண்டிப்பாக ஒரு சின்ன ஷார்ட்டை வந்து கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து நம்ம இருக்கிற வெரைட்டி வந்து நம்ம நியூவாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கிற வெரைட்டி எல்லாமே நம்ம 1x1 வந்து பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து எவ்வளோ ஃப்ளவர் வந்து இருக்குது பாருங்கள், க்ரீப்பர் மாதிரி தான், இதுவும் வந்து க்ரீப்பர் தான், நல்லா போயிட்டு இதாகும். முள் வந்து அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும். இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ரோஸ், பலூன் ரோஸ் வந்து ஃப்ளவர் வந்து முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் நம்ம பலூன் ரோஸ் காட்டுறோம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெடிகோ ஆரஞ்சு, இந்த பிளான்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக தான் வந்து இருக்குங்க, ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸு, க்ரீன் ரோஸில் க்ரீன் வித் ஒயிட், அந்த ரோஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் ரோஸும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம். க்ரீன் ரோஸு வந்து நம்ம ஒரு செடி வச்சிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து இது மாதிரியே தான் இருக்கும், ஏன்னா அது வேஸ்டேஜ் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிளைகள்லாம் இல்லாமல் முள் பார்க்கறதுக்கு வந்து க்ரீன் ரோஸ் மாதிரியே வந்து இருக்காது, பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி பார்க்கறதுக்காக ஒரு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹனி டிஜோல் மாதிரி, அதுக்கப்புறம் ஃபேரடேஸ் லேவண்டர்ன்னு சொல்லுவாங்க, இல்லை லேவண்டர் வந்து நாம் காட்டுவோம், லேவண்டர் வந்து ஃப்ளவர் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, ஃபேரடேஸ் வந்து இது வந்து ஃபேரடேஸு, இதில் வந்து குட்டி லேவண்டர் அதுவும் வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்டி ரோஸுன்னு சொல்லுவாங்க, அதாவது பேப்பர் ரோஸுன்னு சொல்லுவாங்க, ஹச்டி ரோஸுன்னு வந்து ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பிங்க் வித் ஒயிட்டும் இருக்குது, ஆரஞ்சு வித் ஒயிட்டு, இந்த ரெண்டு கலரில் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பேப்பர் ரோஸில் ரெண்டுமே இப்போதைக்கு ஸ்டாக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பு வந்து சேர்ந்தது, ஒரு டிஏ வெரைட்டின்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு அழகாக இருக்கும், ஹனி டிஜோன் மாதிரி தான், கப்பு ஹனி டிஜோன் இதோட பேர் வந்து நாம் வந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கப்பு மாதிரி முட்டை மாதிரியே இருக்கும், எக்கு மாதிரி வந்து இருக்கும், ரொம்பலாம் இதாகாது, மினிமம் சைஸில் வந்து இருக்கும், ஃப்ளவர் பூக்கிறதுக்கு 2-3 days ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர், எந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர் வந்து இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு சரௌண்டிங்கே அந்த அளவுக்கு வந்து இருக்குது. நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது ஒயிட் டைகர் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் லேவெண்டர், இதே லேவெண்டர் நம்ம மினியேச்சர் வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, அது வந்து கேட்லாக்ல சேர்த்துல கண்டிப்பாக அது வீடியோ பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்ட்ரைக்கு, ஃப்ளவர்லாம் பெட்டு வந்து எடுத்து போட்டு நம்ம இப்போ தான் எட்டு வந்திருக்கோம், அதனால் ஃப்ளவர்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு ஃபயர் ரோஸ், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து ஃபயர் ரோஸ்னு சொல்லியிருந்தேன், இது ஒரிஜினல் பேர் தெரியல, இருந்தாலும் நம்ம வந்து ஃபயர் ரோஸ் சொல்லலாம். உங்களுக்கு நேம் ஒரிஜினல் பேர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா புது இது வேறு ரோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து கொண்டு வரலாம். பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பிளான்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம், எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், பிளான்ஸ் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சு காட்ட முடியாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து பிளான்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள், இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம நர்சரியிலேருந்து கொண்டு வந்திருக்கோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன் வரப்போகுது, நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சு காட்டலாம், ஏன்னா இதே வந்து 10 நிமிஷம் பக்கம் வந்துருச்சுங்க, அதனால் வந்து நம்ம மினிமம் வந்து கொஞ்சமாக இருக்கிற பிளான்ஸ் வந்து எடுத்து வச்சு காட்டலாம், வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப்போட குரூப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய விதமான அப்டேட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு அவசரம் நம்ம குட்டி குட்டி ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருக்கோம், நிறைய க்ரீப்பர் வெரைட்டிலாம் நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம், கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணிட்டு வாங்குற மாதிரி. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.